ஆரணி காண்டத்திலிருந்து பெல் படம் வரைக்கும் இருந்த ஜேர்னியில மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்கு ஒன்று சொல்லுங்க. நிறைய ஒவ்வொரு படமும் எனக்கு மறக்க முடியாததா இருக்கும். அதுதான் மக்களுக்கும் மறக்க முடியாததா மாத்தும். ஏன்னா இப்ப நீங்க ஆரண்ய காண்டம் எடுக்கட்டும், அதுல வந்து கொடுக்காப்புளி பிளஸ் காலைன்னு ஒரு காம்பினேஷன் வரும். ஸோ இப்போ கூட என்ன சில பேர் பார்த்தாலோ ஏதாவது வீட்டில் சுற்றித்தனம் பண்ணால் கூட அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டு கொடுக்காப்புளி இவன்தான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசி அந்த கேரக்டரை பேசியே நான் நிறைய பேர் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்குது.